நம்ம சேல வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணுறது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி பகுதியை சேர்ந்தவர் தான் சீனிவாசன் வயது முப்பது தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்த இவருக்கும் கொத்தூர் பகுதியை சேர்ந்த லட்சுமி வயது இருபத்தி ஏழு என்பவருக்கும் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது இவர்களுக்கு ஒரு மகனும் இருக்கிறார் இதற்கிடையில் தான் லட்சுமிக்கும் கட்டிட தொழிலாளியான முரளி வயது ஐந்து என்போருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் அது கள்ளக்காதலாக மாறியுள்ளது இந்நிலையில்தான் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு சீனிவாசன் வேலை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தபோது முரளியும் லட்சுமியும் உல்லாசமாக இருந்துள்ளனர் இதனை நேரில் பார்த்த சீனிவாசனோ மடைமுடிந்து காணப்பட்டதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அவர் அதே பகுதியில் உள்ள ஒரு மரத்தில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் சீனிவாசனின் தற்கொலை குறித்து சூலகிரி போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர் திடீர் திருப்பமாக நேற்று மாலை முரளியும் அதே பகுதியில் பலத்த காயங்களுடன் பிணமாக கிடந்தார் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் இதற்கிடையில்தான் சீனிவாசனின் தந்தையான பர்சப்பா முரளியை கொன்றதாக காவல் நிலையத்தில் சரணடைந்தார் போலீசாரிடம் அவர் விசாரணை நடத்தினார்கள் அதில் அவர் தன்னுடைய மருமகள் லட்சுமி முரளியிடையே இருந்த கள்ளத்தொடர்பை தாங்க முடியாமல் தன்னுடைய மகன் சீனிவாசன் தூக்கு இறந்து கொண்டான் தொடர்ந்து மருமகள் அவரது தாய் வீட்டிற்கு சென்று விட்டார் ஆனால் முரளி அங்கும் சென்று லட்சுமியை தொந்தரவு செய்தான் இரண்டு நாட்களுக்கு முன் லட்சுமியை பார்ப்பதற்காக அவன் கொத்தூர் பகுதிக்கும் சென்றான் நான் அவனை கண்டித்தேன் இவருக்கு இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது தொடர்ந்து மா மாலையும் லட்சுமியை பார்க்க வந்தான் இதனால் ஆத்திரமடைந்து அருகில் இருந்த கட்டையால் அடித்து அவனை கொன்றுவிட்டேன் என்றும் தெரிவித்தார் இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் பர்சாபா மீது வழக்கு பதிவு செய்து அவரை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையிலும் அடைத்துள்ளனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துகளை மறக்காம பதிவு பண்ணுங்க